வழக்கமாக எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் சரி, எல்லா வெற்றி விழாவிலையும் சரி, அந்த விழாக்கள் பேசுகிறத விட அந்த விழாக்கள் பேசப்படுற கான்ட்ராவர்சி தான் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அந்த விழாவை நடத்தி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுற அவங்களுக்கு அந்த கிரெடிட் போகவே மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த விழா, இந்த வெற்றி விழா, இந்த வெற்றியை இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை பற்றி மட்டுமே பேசுங்க. ஏன்னா இது ஒரு இயக்குநரின் வெற்றி, ஒரு நடிகரின் 3வது ஹாட்ரிக் வெற்றி, இந்த வெற்றி மட்டுமே பேசுங்க தயவுசெய்து ப்ளீஸ். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வழக்கமாக நான் சொன்ன சில ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் சில டேராக சொல்லுவேன், என்னடா வேம்பு மென்டலாக இருக்கான் போட்டிருக்கேன், இந்த படம் ஓடலைன்னு நான் இந்த சினிமா விட்டே போயிடுவேன். இந்த படத்தோட வெற்றி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் சொன்னேன், இந்த படம் ஓடலைன்னு நான் சினிமா விட்டே போயிடுவேன், இந்த படம் வந்து ஹாட்ரிக் வெற்றின்னு அடித்து சொன்னேன். அன்றைக்கி எல்லாருமே ஒரு மாதிரியாக எனக்கு பார்த்தாங்க, குஷ்பு மேடம் முதல்கொண்டு என்னை பார்த்தாங்க. சொல்லி 10வது நாள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மேடம், தேங்க்யூ. அதாவது இந்த படத்தை வந்து நல்லா, அதாவது வந்து 2 விதமாக படத்தை சினிமாவில் பிரிச்சிட்டாங்க. இப்போது அழுது கருத்தை சொல்லு படம் தான் நல்ல படம், உங்களை விழா நோக்க சிரிக்கிற வைக்க படம்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் உங்களை அள வைப்பது எவ்வளவு கடினமோ, அதே போல் உங்களை சிரிக்க வைப்பது மிகப்பெரிய கடினம் உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த ஒரு இதெல்லாம் இருந்தாலும் சரி, நகைச்சுவைன்னு ஒரு பகுதி இருக்க தான் செய்யுது. அந்த நகைச்சுவையே கையில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை நீ படமாக்கலாமே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வேத மந்திரமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டைரக்டர் ராணா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் ஸ்பாட்டில் இருக்கும்போது இவர் இவ்வளோ பெரிய எனர்ஜியான ஆளா அப்படின்னு சத்தியமாக தெரியவே தெரியாது. ஆனால் டோட்டல் படத்தையும் கமலா தேட்டரில் நான் 2.5 மணி நேரம் பார்க்கும்போது மனுஷன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் உள்ளேயே வச்சு ஓட்டியிருக்காரு, இது நமக்கு தெரியலையே அப்படின்னு தெரியுது. இந்த படத்தில் நான் மட்டும் பெரிய காமெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அது இல்லை. திரு படவா கோபி சார் வர்ற சீன்லாம் கிளாப்ஸ் பொறி பறக்குது. எங்கள் அண்ணன், எங்களுடைய இயக்குநர் சங்கத்தின் துணைத் தலைவர் ரவிக்குமார் சார் பேசுகிற டைலாக்லாம் பொறி பறக்குது. அவர் குறிப்பாக ஒரு டைலாக் சொல்லுவார், ஆடு எதுக்கு வளர்ப்பாங்க, கோழி எதுக்கு வளர்ப்பாங்க, கொஞ்சிறதுக்கான்னு சொல்லும்போது தான் உண்மையிலே கிளாப்ஸ் பறக்குது சார். உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்கிற புது புது ஆர்டிஸ்ட் பேசுகிற ஒவ்வொரு பஞ்சுக்கு கிளாப்ஸு, இதெல்லாம் வந்து அப்போ தான் நினச்சேன் இவர் வந்து எல்லாரையுமே மைண்டில் வச்சு ஸ்கிரிப்ட் எடுத்தது பெரிய விஷயம். பெரிய 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 இயக்குநருக்கு தான் வரும், கேபி சார், பாக்யராஜ் சார் இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதி இந்த படம் வந்து, இந்த படம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், இந்த சீன் லாஜிக்காக இருக்கா, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நான் கேள்வி மேலே கேள்வி கேட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இதை பற்றி எதையும் கவலைப்படாமல் நான் ஸ்டாப்பாக கை தட்டிகிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ். சில ஊடகத்துறையெல்லாம் வந்து எங்கள் பேரெலாம் சொல்கிறாங்க வரிசையாக, ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காரு, ரவிக்குமார் படவா கோபி நடிச்சிருக்காரு, ரவிமரியா நடிச்சிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு, இவங்கெல்லாம் 2 சீனை சிரிக்க வச்சு மீதி சீனெலாம் சிரிப்பாக சிரிக்க வச்சுருக்காங்கன்னு ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் சொன்னார் பிரச்சாரம். அவரெல்லாம் என் கூட வந்து படம் பார்க்கணும், அவர் சொன்ன கூற்று உண்மை பொய் அப்படிங்கிறது அந்த நேரத்துலேயே புரூவாகும். தயவுசெய்து நகைச்சுவை படங்களுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து ஒரு வரம். அந்த படங்களை எடுத்து மக்களை சிரிக்க வைப்பது ஒரு புண்ணிய காரியம். அந்த காரியத்தை திரு ராணா செஞ்சுருக்காரு, அந்த காரியத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கதையை உள்வாங்கி ஒரு புதிய இயக்குனருக்கு தான் நான் படம் கொடுப்பேன், பல இயக்குனருக்குலாம் நிறைய வாய்ப்பு வரும், ஆனால் புதிய இயக்குனர் கிடைக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிமை நம்பி ராணா சாருக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் திரு சுந்தர் சார் அவர்களுக்கும், சுந்தர் சி சார் அவர்களுக்கும், அந்த இயக்குனரை தன் தம்பி போல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் அரவணைச்சு போய் இன்னைக்கு வெற்றி இருக்கையில் உட்கார வச்சிருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர் ஹிப்பா பாதி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நேற்று சுந்தரி சார் பேசும்போது, சார் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் அப்படின்னு, ஆமாம் சார், நாளைக்கு ஃப்ரெஷ் மீட் வச்சிருக்கேன் சார், சக்ஸஸ் மீட்டு, கலக்கல் கலக்கலோ கலக்கல்னாரு. சார் வந்துடுற சார், நீங்களும் வந்துருங்க சார்ண்ணே. இல்லை சார், நாளைக்கு நான் அரண்மனை 3 ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாரு. அப்போ யார் சார் வருவானாங்க, குஷ் வருவாங்க சார் அப்படின்னாரு. அது வந்து சினிமாவில் ஒரு தம்பதிகள் எவ்வளோ மனம் ஒத்து இருக்காங்க பாருங்கள். கணவர் ஷூட்டிங் போயிட்டார், அந்த வெற்றி விழா கொண்டதுக்கு என் மனைவி வருவான்னாங்க, இன்றைக்கி வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க எவ்வளோ பெரிய ஹீரோனாக இருந்தவங்க தெரியும். இந்த தமிழ் சினிமாவே குஷ்பு மேடத்தை தலையை தூக்கி வச்சு கொண்டாடின காலங்கள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனமொத்த தம்பதிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மறுவும் இந்த கேமராமேன் வாஞ்சிநாதன் அவர்கள், அப்புறம் உதவி இயக்குநர்கள் கேரளத்து பைங்கிலி, லெஃப்டில் என் பொண்ணு உட்காந்தா பொண்ணு எப்படிமா இருக்குன்னு கேட்டேன், கண் அழகாக இருக்குன்னாங்க. இந்த பக்கம் என் மனைவிட்ட கேட்டேன், பொண்ணே அழகாக இருக்குன்னாங்க. அதனால் வந்து பாட்டாக பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு
இந்த ஹீரோயின் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு யுனானிமஸ் ஹீரோயினாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 9th மேடத்தை அப்படி தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிது, ஃபஸ்ட்டு குசு மேடத்தை பிடிச்சிது. அது மாதிரி யுனானிமஸாக இன்றைக்கி வந்து இவங்களை வந்து கேரளத்து பைங்கிலி மேனனவர்களை வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருன்னு சொல்கிறாங்க. இந்த வெற்றியில் அவங்களுடைய அழகு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விழாக்களை வழக்கமாக 2nd-3rd நாள்லாம் வச்சுருவாங்க. சுந்தர் சார் இல்லை, 5th நாள் தான் வைக்கணும். அப்போ தான் இது உண்மையான வெற்றி கலெக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது ஞாயிற்றுக்கிழமையே வைக்க வேண்டிய ப்ரெஸ் மீட்டு நோ அப்படின்ட்டார். 5 நாள் நான் கலெக்ஷன் பார்ப்பேன், உண்மையிலே வெற்றி என்ன தான் வைப்பேன்னு சொல்லி இன்றைக்கி கேன்சல் பண்ணி நீங்கள் வச்சுருக்காருன்னா இது முழுக்க முழுக்க 100% திரு ஹிப்பா பகுதியில் ஹாட்ரிக் கிடைச்ச வெற்றிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் ப்ளீஸ். மேலும் இந்த படங்களுக்கு பத்திரிகை வாயிலாக, இணையதள வாயிலாக, வலைத்தள வாயிலாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 1 or 2 சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க, அது வந்து இருக்கணும். இருந்தால் தான் வந்து அடுத்து இந்த தவறை நம்ம செய்யாமல் இருப்போம். எத்தனை முறை உங்கள் கையால் ரவிமரியா நல்லா நடித்துள்ளார், ரவிமரியா வந்து அசத்துகிறார், ரவிமரியா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்திருக்கலாம், ரவிமரியா பிதற்றுகிறார் இப்படின்னு என் பேரை எத்தனை முறை பயன்படுத்தியிருப்பீங்க, எத்தனை முறை எழுதியிருப்பீங்க, எத்தனை முறை உங்கள் கை வலிச்சிருக்கும், எத்தனை முறை டைப் பண்ணி உங்கள் கை வலிச்சிருக்கும். அதேமாதிரி இங்கே நடிச்சிருக்க ஒவ்வொரு பேரும் எத்தனை முறை எழுதியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் உண்மையிலே வந்து என்றைக்குமே நன்றியை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். என்ன எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய செயல் உங்களுடைய சேவை மிகப்பெரியது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வெற்றி மீண்டும் தொடரணும், அடுத்தடுத்து திரு ஆதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறணும். இதற்கெல்லாம் மேலாக என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் திரு ராணா அவர்கள் சங்க சாரோட அசிஸ்டண்ட்டு அவருடைய உயரத்தை தொடரணும்னு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு விழா இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் 2 படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வந்து நான் அட்டென்ட் பண்ணுறேன். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. இது வந்து ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த டீம் வந்து இது வந்து ஒருத்தவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்கிறத தாண்டி இது ஒரு குடும்பத்தோட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து என்னை ஒரு குடும்பத்தில் ஒருத்தியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ராணா சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு, மேடம் இது மாதிரி ஒரு சின்ன சீன் இருக்குது, நீங்கள் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லியாச்சு. ராணா சாரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன், யார் டைரக்டர் சார்னே தெரியாது. ஏன்னா அசிஸ்டன்ஸு ராணா சார் எல்லோரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் நான் போய் கேட்குறேன், யார் டைரக்டர் அப்படின்னு. அப்புறம் சைலண்ட்டாக ஒருத்தர் இதுதான் சீன் அப்படின்ட்டு வருவார். அவர் பவ்யமாக தான் பேசுவார், தலை குனிஞ்சு தான் பேசுவார். அவ்வளோ ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கணுமோ அது மாதிரி எங்கள் ராணா சாரை பார்த்து பொறுமையை கற்றுக்கணும் சார். ஸோ இன்றைக்கி அது முக்கியமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா? ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எப்படி வெற்றி விழா இருக்கோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மேன்மேலும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். அண்ட் முக்கியமாக தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சுந்தர்சி சார், எஸ்பெஷலி குஷ்பு மேம் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் என்றைக்காக இருந்தாலுமே எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் சாதாரணவங்களாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட்டை பார்க்குறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான் இல்லையா? ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இந்த குடும்பத்துக்கு வரும்போது அவங்க எல்லாரும் வந்து என்னை அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்களாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். என்னை யாருமே வந்து இவ இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்ததில்லை. எனக்கு இதை வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த கேமராமேன், தேங்க்யூ ஸோ மச். அதுவும் ஸ்பெஷல் ஹீரோயின் மேம் வந்து எப்படி நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ குட் டீம். அண்ட் இந்த டீம் இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் மீட் வந்து வைக்கணும். நீங்கள் எல்லாருமே இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எஸ்பெஷலி த காமெடியன்ஸ், அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலுமே அது வந்து பெஸ்ட்டாக நடித்து கொடுத்துருக்காங்க. ஒரு படத்தில் வந்து நான் ஒரு சீன் வந்தாலும் ஏன் சீனை நான் பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய யூடியூப் சேனலு இதுலலாம் வந்திருக்க சின்ன சின்ன கலைஞர்களுக்கான ஒரு பெரிய மேடை இது. இது அவங்களுக்கான எல்லா சக்ஸஸும் அடங்கும் இதுக்குள்ள. அண்ட் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா
ஒருத்தவங்க ஏறுறதும் இறங்குறதும் பத்திரிகையாளர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொமோட்டிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் திஸ் சக்ஸஸ் மீட். உண்மையிலே நீங்கள் இதே மாதிரி நிறையா சக்ஸஸ் மீட் நீங்கள் கவர் பண்ணும், இன்னும் எங்களுக்கு நிறைய படங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகள் எப்போவுமே தேவை. அண்ட் இந்த படத்தை சக்ஸஸ் ஆன மக்களுக்கும் மக்களுக்கும் அதுவும் முக்கியமாக ஹிப்ஹாப் ஆதி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. ஏன்னா ஹிப்ஹாப் ஆதியோட படமா அப்படின்னு கேட்டாங்க, அதுவே எனக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். நான் என்னென்னா இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து முதல்ல தேங்க் பண்ணணும்னா ஆதினா, அப்புறம் குஷ்பு மேம் அண்டு சுந்தர்சி சார். அவங்க வந்து எனக்கு எப்பயுமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணிட்டுருந்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு என்ன இவங்களும் இப்போ லெஜண்ட்ஸ் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதும் ஒரு மாதிரி எனக்கு பெருமையாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா ஆதினா வந்து என்னை வந்து கோயம்புத்தூர் வந்து கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பேத்துக்கு மேலே நிறுத்தி என்னை அழகு பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு சீன் வந்து ராணாபுரம் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நானும் பண்ணுவேன். அப்புறம் ராணாபுரம் பார்த்துட்டே இருப்பார், இது ஒர்க் அவுட் ஆகும்போது அப்படின்னா டக்குன்னு உள்ள டக்குன்னு எங்கிருந்து ஆதினா வந்து வருவான்னு தெரியாது. வந்துட்டு ராணா இவனுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்ல அப்படிம்பாங்க. அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, டக்குன்னு ஒரு விஷயம் வந்துடும், ஓகே இவர் வந்துட்டார் அப்படின்னா டக்குன்னு வந்து ஆதினா அவனை பண்ண சொல்லுவார். நான் அதை பண்ணுவேன். பண்ணோன்னா ராணா ரொம்ப பிடிச்சி போயிடும், ப்ரோ இவனோட திறமையை நீங்கள் மட்டும்தான் ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஸோ என்னை வந்து கஷ்டப்பட்டு மேய்ச்ச ராணா ப்ரோக்கு நன்றிகள். அதே மாதிரி என்னை வந்து கேசுமா சாரை வந்து எப்போலாம் பார்க்குறனோ காலில் வந்து நடிக்கிட்டே இருக்கும், மூஞ்சி மட்டும் சிரிச்சிட்டே இருப்பேன், கால் நடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரில, அவர் பார்க்கும் போதே பயமாக இருக்கும். பட் வந்து அவர் கூட நடித்ததுக்கும் அவர் கூட ஒரு டைலாக் எனக்கு கிடச்சிதுன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் அதே மாதிரி ரவி மரியா சார், அவரோட ஸ்மைலும் நான் என் ஸ்மைலே வந்து என்னை வந்து ஒரு மாதிரி உனக்கு சூப்பராக சிரிக்கிறாங்க, ஆனால் நானே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவரோட ஸ்மைலை பார்த்து வியந்து நின்னேன். ஒரு ஸ்மைல் சார், எனக்காக ஒரு ஸ்மைலு சார், ப்ளீஸ் சார், தேங்க்யூ சார், இது போதும் அவர். அது வந்து ஓகே சார். அப்புறம் அதே மாதிரி வந்து குஷ்பு மேம், குஷ்பு மேம் வந்து நான் அப்படியே வந்து பார்க்கும் போது வந்து அவங்க ஒரு பிரைட்டாக நான் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, அந்த ஸ்மைலே வந்து மேம் அப்போ நின்றுவேன். ஸோ அதே மாதிரி அப்புறம் வந்து ஐஸ்வர்யா மேம், அவங்க ஹீரோயின், அவங்க வந்து நான் எப்பயுமே வந்து பார்க்கும் போது ஒரு ஐ அப்படிம்பாங்க, அந்த ஒரு கியூட்னஸ்க்காகவே அவங்கள வந்து நான் தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பேன். ஓகே. அதே மாதிரி வாஞ்சி ப்ரோ கேமராமேன், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஐஎஸ்ஆர் பேசினது வந்து ப்ரோ கொஞ்சம் சீன் குழுவாங்க ப்ரோ கரெக்ட் இப்படி வாங்க, ஓகே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ், அது மட்டும் தான் பேசியிருக்காரு எனக்கு அதிகமாக. அதே மாதிரி ஸ்ரீஜித் ப்ரோ எடிட்டர், எடிட்டருக்கு வந்து அவரை விட கம்மியாக கொஞ்சம் பேசுவார், எனக்கு காஃபிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நன்றி ப்ரோ, போன படத்தில் வாங்கி கொடுத்தா. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் வந்து அவர் வந்தாவே ஒரு மாதிரி செட்டு ஹாப்பி ஆயிரும். எப்படின்னா வந்து ஸ்டார்ட் கேமரா ரோலிங் அப்படிம்பார், ரோலிங்னோட எனக்கு வந்து ஒன் டைம் மாஸ்டர் ஜாலி அப்படின்னு போயிடுவேன். அவர் இல்லைனாலும் நான் அவர் அங்கே நான் சண்டில் இல்லைனாலும் அந்த சண்டை பார்க்குறது அவ்வளோ இதாக இருக்கும், அவரோட ஜம்ப்பு பயங்கரமாக இருக்கும் அவரோட இது திங்ஸ்லாம். அதே மாதிரி வந்து எங்கள் படவா கோபி அண்ணன், அவர் வந்து எங்கிருந்தாலும் நான் வந்து இப்போனா நானும் ஆதி ஆதி ஆதினாவும் வந்து ஒரு மாதிரி ஷூட் முடித்தோன்னே பக்கத்தில் போய் உட்காந்துப்போம், எல்லா மிமிக்ரி வாய்ஸும் பண்ணி காமிப்பார், ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி காமிச்சிட்டு ஒரு மாதிரி எங்கள் செட்டியவே ஜாலிப்படுத்துவார். அதே மாதிரி இங்கே இருக்க நம்ம டான்ஸ் மாஸ்டர், அவர் அவரோட கால் வந்து நடனங்கள் ஆடும். அதே மாதிரி அவரோட எல்லாமே ஆக்சுவலாக அவரும் சைலண்டாக இருப்பார் ரொம்ப. அவரை பற்றி பேசணுன்னா சிங்கிள் பசங்க, அப்புறம் வந்து பிரேக்கப் சாங், அவரோட அவர் வந்து ஆதினாவை ஆட வைக்கிறதோ இல்லையோ ஸ்டேஜ் ஐ மீன் தேட்டர் பார்க்குறவங்க எல்லா ஆடியன்ஸும் ஆட வைப்பார் கண்டிப்பாக, அந்தளவுக்கு இது. அதே மாதிரி நம்ம கதிர், அவர் வந்து தெரியவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவர் வந்து ஒன்லைன் காமெடி ஜாலி செமையாக பண்ணுவார். அப்புறம் ராஜ்மோகன்னா இல்லைண்ணா, அவர் அவர் அவரை வந்து உங்களுக்கே தெரியும், அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவர் இதுக்கும் வந்து ரொம்ப இது. நான் எல்லாரும் சொல்கிறேன்ல, நான் பேச கற்றுக்கிட்டேன், தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, அதாவது இதுதான் வந்து நான் வந்து சக்ஸஸ் மீல் நினைக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி ராணா ப்ரோக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அதே மாதிரி ஒன்று என்ன சொல்ல, அந்த அஸ்டன் டைரக்டர்ஸில் இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ கூட வந்து ஹரிஷ் கூப்பிட்டாப்பில் கூப்பிட்டு ப்ரோ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆரம்பிச்சாங்க வரீங்களா அப்படின்னாங்க, ப்ரோ படமே முடிஞ்சிருச்சு போ, இன்னமும் டைமிங் கூப்பிட்டுருக்கீங்களா, ஏன்னா அவரை பார்த்தாவே நாங்கள் பயந்துருவோம், நானும் அதனால் ஐயோ வண்டான்டா டக்கு நின்று செடி ரெண்டு அப்படின்றோம், ஏன்னா வட்டாக்கு எல்லா டைமிங் வச்சிருப்பார், டேட் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அஸ்டன் டைரக்டர்ஸ் அண்ட் அஸ்டன் கேமராமேன்ஸுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.